அறிவுசால் துணைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் தங்கள் திறம் காட்டினார்கள். அர்ஜுனன் தீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினான். இறுதியாக அர்ஜுனன் இப்போது இந்த மச்சேந்திரம் துணித்து உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கப் போகிறான். மூலவர்கள் நிறைந்த இந்த சபையில் சிறப்பு தேர்வு செய்யும் தகுதி அவர்களுக்கே உரியதாகும். அதனால் நமது பிதாமகர் பீஷ்மர் அவர்களை என் சார்பில் முன்னின்று ஏனைய குருமார்களோடு பேசி முடிவு கூற கோருகிறேன். இதுவரை நடைபெற்ற விற்போட்டியில் அர்ஜுனன் ஆற்றிய தீரச் செயல்களே அனைத்திலும் சிறப்பாக நின்றது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ? வீர பிரம்மச்சரியர் பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியார் அவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சி காலம் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியது நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். பலே அர்ஜுனா பலே! என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். சத்த வேண்டாம், இது வீட் இருபாப்பு. மற்றவர்களை குறைத்து காட்டும் அப்படி ஒரு சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தைய குலம். துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நான் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு பல. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடம் அல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு வீரத்தை பாருங்கள். பல தலைகள். கர்ணன் நெய்யப் போகும் ஒரே பானம் அத்தனை தலைகளையும் அறுத்தறியப் போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள். அதில் ஏதோ ஒன்று இல்லை, குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம் மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கண்ணனையும் அம்பு அதை துணி தேறியும் பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. இவன் தான் வில்லாள். சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். யாரும் அவையடக்கம் என்று அவசரப்பட்டு துணுக்குத்தனம் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர் அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகி விடாது. வீரமிருந்தால் எடுவில்லை, எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நில். நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டி கலைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன்,
அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன் நேருக்கு நேர் போட்டி கழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்? பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது? அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தாலே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கத்து செய்தால் விளையாடத்தான் உதவும், இரும்பினால் கத்து செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்துவிட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்துக்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம், அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை இணைத்து பேசாதே. நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவர். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுன சத்திரியன், அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா, அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, ஆனங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே, கர்ணா, என் மகனே, மகனே. அப்பா, அமைதி, அமைதி. விழா முடிந்ததில் அரசர் உத்தரவு, சபை கலையலாம்.